ஏன் பின்னாடி ஒரு கியூட்டான டெம்பிள் இருக்கு. இது என்னோட ஹஸ்பண்டோட ட்ரிங்க். நான் வந்து ராஸ்பெரி கேக் பிளஸ் ராஸ்பெரி ட்ரிங்க் வாங்கியிருக்கேன். ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் வீக்கெண்ட்க்கு எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட பார்ட்னர் வந்து தைலாண்டில் காஞ்சனாபுரியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கெஃபே அண்ட் ஃபேமஸ் புத்த டெம்பிளுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நாம் அங்கே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் பேங்காக்லேருந்து இந்த லொக்கேஷனுக்கு வரணுன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 120 கிலோமீட்டர் ஆகும். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் காவியா அஜித்குமார். இன்னைக்கு நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான கெஃபேக்கு வந்திருக்கோம். அந்த கெஃபேயோட பேர் வந்து மீனா கெஃபேன்னு சொல்லுவாங்க. இந்த கெஃபே வந்து ஃபுல்லாக வயக்காடு, அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டில் தான் இதை செட்டப் பண்ணியிருக்காங்க. க்யூட்டாக வந்து டென்ட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதுவும் மட்டும் இல்லாமல் ஏன் பின்னாடி ஒரு க்யூட்டான டெம்பிள் இருக்குது பாருங்கள். அதையும் கெஃபேயோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீனரியான நேச்சர் செட்டப் பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி வந்தால் கெஃபே ஜோன். இங்கே தான் நம்ம வந்து பீவரேஜஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சீட்டிங் ஜோன், அதாவது ரிலாக்ஸிங் ஜோன். இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலோ, இல்லை ஃபேமிலி கூட வந்தாலோ, இல்லை கப்புள்ஸாக வந்தாலோ இங்கே நிறைய ப்ரைவேட் சீட்டிங் ஜோன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயக்காடுங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப க்ரீனரியாக இருந்துச்சு, பட் இந்த தடவை வந்து இவங்க அறுவடை செஞ்சதுனால இப்படி இருக்குது. ஏன் இந்த கெஃபே வந்து ஃபேமஸ்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இங்கே வந்து இருக்கிற இந்த டெம்பிளோட வியூ பாயிண்ட் தான் இந்த கெஃபேயை வந்து ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. நாங்கள் போகிற டைமில் வந்து நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு உட்காந்து வீக்கெண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்து ஃபேமிலியோடோ கப்புள்ஸாக வந்து கண்டிப்பாக இந்த இடத்த ரெஃபர் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு வந்து 10/9 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுப்பேன். கிவி ஃப்ரூட் ஜார், கிவி நம்ம ஒரு ட்ரிங்க் வாங்கிக்காது பார்க்கலாம். க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர், க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் நல்லா இருக்கு, அவருக்கு பிடிக்கும். ஹாய் காய்ஸ், ஸோ இப்போ வந்து நான் வந்து ராஸ்பெரி கேக் ப்ளஸ் ராஸ்பெரி ட்ரிங்க் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கேக் நான் ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டேன். ஸோ இப்போ நான் சாப்பிட்டுட்டு இதை ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப க்ரீமியாக, நல்லா க்ரீம் சூப்பர்பாக இருக்குது, ரிச்சாக இருக்குது இந்த க்ரீமா. அதுக்கப்புறம் இந்த ராஸ்பெரி ட்ரிங்க்கு, இது வந்து கீழே வந்து ராஸ்பெரியோட சிரப் அண்ட் ப்ளஸ் சோடா. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்விஸ் ஸ்டிர் பண்ணி விடலாம். செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது, ரொம்ப காமாக இருக்குது. வீக்கெண்டில் இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் காஞ்சனாபுரி வந்தால் இந்த மீனாஸ் கேஃபேக்கு வாங்க, உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற டெம்பிள் தான் நான் கெஃபேலேருந்து காட்டின டெம்பிள். ஸோ இப்போ நம்ம பார்க்கிங் ஜோனில் இருக்கோம், வாங்க உள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கெஃபே முடிச்சுட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட பேர் என்னென்னா வேட் தாம் காவ் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வேட்னா டெம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸுன்னு, இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போய் தான் இந்த கோயிலுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம கெஃபே விலாக் முடிச்சுட்டு க்யூட்டான டெம்பிளுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இப்போ காஞ்சனாபுரியில் இருக்கோம்.
இது வந்து ஒரு ஃபேமஸ் டெம்பிள்ங்க. என்னடா இவ டெம்பிள் எப்போ பார்த்தாலும் வ்ளாகில் டெம்பிள் காட்டுறான்னு நினைக்காதீங்க. இது க்யூட்டான ஒரு டெம்பிள். இங்கே இங்கே வந்து சைனீஸ் அண்ட் தாய்ஸ் ரெண்டு காட்ஸுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து மெயினாக புத்தர் சிலை, பெரிய புத்தர் சிலை இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த கோவில் வந்து மலை மேலே இருக்கிறதுனால வியூ பாயிண்ட்டே சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே டேம் கூட இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஃபுல்லாக இந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சைனீஸ் டெம்பிள். நம்ம மேலேயும் போகலான்னு நினைக்கிறேன். இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு தான் நாங்கள் கஷ்டப்பட்டு படியேறி வந்தோம். ஸோ இவங்க மட்டும் அறுவடை பண்ணாமல் இருந்தது தான் இன்னும் க்ரீனரியாக ரொம்பவே அழகாக இருந்திருக்கும். இந்த லொக்கேஷன் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என் வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.